சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த சிராவயலில் அரசு அனுமதியுடன் மஞ்சு போட்டி தொழுவத்தில் நடைபெற்றது இந்த மஞ்சு போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காளை மாடுகள் பங்கேற்றன இந்நிலையில் போட்டியின்போது அவிழ்த்துவிடப்பட்ட காளைகள் முட்டியதில் மஞ்சு பார்க்க வந்த அறுபது வயது முதியவர்களான பெரிய பட்டியைச் சேர்ந்த போஸ் மற்றும் களிப்பட்டியைச் சேர்ந்த பெரிய கற்பன் என்ற இருவர் உயிரிழந்தனர் இவர்களது உடல் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது மஞ்சு விரட்டின் மாடி முட்டி இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அடுத்த சோரியாங்குப்பம் பகுதியில் உள்ள மதுபானக் கடையின் பின்புறம் உள்ள காலி மனையில் கடலூர் சாவடியைச் சேர்ந்த லாரி உரிமையாளரான மனோஜ்நாதன் தனது நண்பருடன் மது அறிந்து கொண்டிருந்துள்ளார் அவர்களுக்கு அருகே ஐந்து பேர் கொண்ட மற்றொரு கும்பல் மது உள்ளனர் அப்போது இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து மரும்ப கும்பல் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மனோஜ்நாதன் மற்றும் அவரது நண்பரான கார்த்திகை குத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு பாகூர் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்தனர் அப்போது அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் மனோஜ்நாதன் உயிரிழந்ததை உறுதி செய்தனர் மேலும் ஆபத்தான நிலையில் இருந்த அவரது நண்பரான கார்த்திகை மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள பாகூர் காவல்துறையினர் தப்பி ஓடிய மர்ம கும்பலை தேடி வருகின்றனர் சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த மதுரம் என்பவர் அதிமுகவின் நூற்று இருபத்தி இரண்டாவது வட்டத்தில் துணை செயலாளராக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார் இதனிடையே புதிதாக தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளராக ஒ பி எஸ் தீவிர ஆதரவாளரான வேளச்சேரி அசோக் என்பவர் சமீபத்தில் நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் கட்சியின் முப்பது வருடங்களாக உழைத்து வருபவரை உதவி தள்ளிவிட்டு புதிதாக ஒருவரை வட்ட செயலாளராக நியமித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் நெய்வேலி வட்டம் பத்தொன்பது ராஜாஜி சாலையில் வசித்து வருபவர் செல்வகுமார் இவர் என்எல்சி சுரங்கம் இரண்டில் உதவி மேலாளராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி சென்னைக்கு குடும்பத்தோடு சென்றுவிட்டு தற்போது வீடு திரும்பினார் அப்போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த முப்பது சவர நகை மற்றும் எழுபதாயிரம் ரூபாய் பணம் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து நெய்வேலி டவுன்ஷிப் போலீசில் புகார் கொடுத்தார் புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ந்து மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக தனசேகர் நகர் முத்தமாள் காலனி ரஹ்மத் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர் இதனால் மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் மழைநீரை அகற்ற வலியுறுத்தி தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் இரண்டாவது நாளாக பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனா் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள சீரா வயலில் மஞ்சுவிரட்டுக்கு பதிலாக ஜல்லிக்கட்டுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்தது ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு பணியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரோஹித் நாதன் தலைமையில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் திருப்பத்தூர் திமுக எம்எல்ஏ பெரியகரப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் காளையர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அருகே உள்ள எழுபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருகிறது நீர்பிடிப்பு பகுதிகளான மூலை வைகை ஆறு கொட்டக்குடியாறு உள்ளிட்டவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கடந்த மாதம் ஐம்பத்தி ஒன்பது அடியாக இருந்த வைகை அணை நீர்மட்டம் இன்று அறுபத்தி ஒன்பது அடியாக உயர்ந்துள்ளது இதனையடுத்து வைகை அணியன் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் சார்பில் மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா சார்பில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வழிகாட்டி பயிற்சி முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் பஷீர் அகமது தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் அரசிடம் வரும் நிதி உதவி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல நேர்மையான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது இந்த பயிற்சி முகாமில் மண்டல தலைவர் ஷபீக் அகமது மாவட்ட தலைவர் இப்ராஹிம் மாவட்ட தலைவர் ரியாஸ் மாநில செயலாளர் அபுபக்கர் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனா் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சி மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் பொங்கல் விழா சிறப்பு கூட்டம் தாராபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சியின் திருப்பூர் மாவட்ட தலைவர் ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாயிகளுக்கு விரோதமான மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் டெல்லியில் கடும் குளிரிலும் மழையிலும் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேலும் மத்திய அரசு உடனடியாக புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்து விவசாயிகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொடர் மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள கடியாப்பட்டியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பதினெட்டாம் ஆண்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது போட்டியானது பெரிய மாடு சிறியமாடு என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டது பெரிய மாடு பிரிவில் பத்து ஜோடி மாடுகளும் சிறிய மாடு பிரிவில் பதிமூன்று ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டன இதில் பெரிய மாடு பிரிவில் ஒடுத்திக்காடு பெரிய கற்பன் முதல் பரிசை வென்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுந்தர்பேட்டை அரசு போக்குவரத்து பணிமனை அருகே பெரிய ஏரி உள்ளது இந்த ஏரியில் முழு அளவு தண்ணீர் இருப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து பேரூராட்சிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு குடிநீர் ஆதாயமாக விளங்குகிறது அதுமட்டுமில்லாமல் ஏரியிலிருந்து விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் எடுத்து செல்லப்படுகிறது இந்நிலையில் ஏரியில் உள்ள தண்ணீரை மாசுபடுத்தும் வகையில் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் சிலர் கெட்டுப்போன மீன்களை கொட்டி சென்றுள்ளனர் இதுகுறித்து அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுத்து மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்